ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/11/2023 12/11/2023 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல வந்து கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலவருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்கா. துலா ராசியில் சூரியன் செவ்வாய் புத பகவான் மூன்று பேரும் இருக்கா. மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். அவர் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இது வந்து இன்றைய இந்த வாரத்தினுடைய கோள்சாரத்தின் நிலை. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 6ஆம் தேதி 6/11 நவமி திருதினஸ் இருக்குன்னு போட்டிருக்கும். ஒரு திதியோ ஒரு நாளோ, அதாவது ஒரு நட்சத்திரமோ 3 நாட்கள் ஒருமையானால் அது திருதின ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கரிநாள், அதனால் அந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். 6ஆம் தேதி எந்த ஒரு புது வேலைகளும் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுக்கிறது நல்லதில்லை. 9ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி, வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த வாரத்தில் இந்த ஏகாதசி நாளில் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து அதாவது தேய்பிரை, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த வாரம் ஐப்பசி மாதம் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. துவாதசி மத்தியானம் ஒரு 11:30 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து சாப்பிட, அதாவது பெருமாளுக்கு பண்ணிட்டு காலங்காத்தாலேயே துவாதசி பாரணை பண்ணுறதுன்றது சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. 10ஆம் தேதி சாயந்தரம் வந்து பிரதோஷ காலம். பிரதோஷ காலம்ன்றது சிவபெருமானுக்கு ரொம்பவும் விசேஷம். இந்த பிரதோஷ காலத்தை ஒரு 24 வாரம், அதாவது 24 ஒரு வருடத்திற்கு 24 பிரதோஷ காலங்கள் வரும். இந்த 24 பிரதோஷ காலங்கள் விரதம் இருந்து பிரதோஷத்தை சேவிச்சு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றவாளுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஏன்னா எல்லா விதமான சகல தோஷங்களும் போகக்கூடிய நாள் இந்த பிரதோஷம் அப்படின்றோம். இந்த பிரதோஷத்தை விட இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த மாசத்தில் வரக்கூடியது, அதுவும் இந்த வாரத்தில் வரக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சுக்லபட்ச ஐப்பசி மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது 13ஆம் நாள் அப்படின்றது தன த்ரியோதசின்னு பேர். அதாவது தான்த்ராஸ் அப்படின்னு வந்து வடமாநிலங்களில் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி வந்து போய் எந்த ஒரு புதிய பொருட்கள் வாங்கினோமே ஆனாலும் அந்த பொருட்கள் பன்மடங்கு சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இதன் மூலியமாகவும் வடநாட்டில் இருக்கிறவங்கள்லாம் வந்து தங்கம் இன்றைக்கி வாங்கக்கூடியது பண்ணுவாங்க. அதாவது தங்கம் 1 கிராமாவது வீட்டுக்குன்னு வாங்குவாங்க. சேர்க்கறதுக்கு உங்களால் எது முடிந்தாலும் வாங்கலாம். வேணும்னா ஒரு 50 கிராம் துவரம் பருப்போ, உப்பு இல்லைன்னாலும், இல்லைன்னா வந்து வீட்டு சாமான பொருட்கள்னால் அந்த வெல்லம் 50 கிராம், எது உடவா எது வேணாலும் வாங்கலாம். வீட்டிற்கு நிறைவாக இருக்கக்கூடும் இந்த த்ரயோதசியில் வாங்கக்கூடிய விஷயங்கள். அது பன்மடங்கு ஏறி வீட்டில் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. வீட்டு பொருட்களில் எப்பொழுதுமே சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது வந்து துவரம்பருப்பு, வெல்லம், உப்பு, இந்த 3 விஷயத்தையும் வந்து எப்பொழுதுமே எடுத்துப்போம். அதனால் இந்த 3 விஷயத்தை வாங்கினீர்கள்னாலே போகும், நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். உங்களால் முடிஞ்சதுன்னா தங்கம் வாங்குங்கோ, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சதுர்தசி, அதாவது 14ஆம் நாள் நரக சதுர்த்தசி, அது 14ஆம் நாள் பெரிய ஏற்றம். கார்த்தால் எண்ணெய் வச்சுட்டு துலாஸ்நானம்ன்றது, துலாஸ்நானம் எல்லா இடத்துலையும் வந்து துலா காவேரி கங்கா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதாகும். கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்றது தான் எல்லாருமே கேட்பா. அதனால் எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அதில் கங்கை ஆட்கொள்கிறாள் அப்படின்றது தான் பெரிய ஏற்றமான விஷயம். இந்த வாரத்தில் பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்துக்களினுடைய பெரிய ஒரு செலிப்ரேஷன்னு சொல்லணும், ஃபங்க்ஷன்னு சொல்லணும், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும். அது வந்து தீபாவளி நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவா. நரகன் வந்து இன்றைக்கி வித்வம்சம் பண்ணதுனால், கிருஷ்ண பரமாத்மா பண்ணதுனால பெரிய ஏற்றமான நாள் இன்றைக்கி. இந்த வாட்டி வந்து அமாவாசை அடுத்த நாள் வர்றதுனால எண்ணெய் தேய்ச்சிக்கிறது டே டைமில் கூட தேய்ச்சிக்கலாம். கம்ஃபர்டபுளாக வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தீபாவளியாக வருது. என்னுடைய சார்பாக அஸ்ட்ரோ கே.எஸ் ஐயங்காரின் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும் உரித்தாகுக. கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கட்டும். 16 செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.
சரி, இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சந்திராஷ்டம ராசிகள் இந்த வாரம் வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. புதிதான முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அது தவிர சந்திரனுக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அல்லி மலர் இல்லைன்னா வந்து வெள்ள அரளி வந்து மாலையாக தொடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையும், ஏன்னா த்ரயோதசி தாந்திராசுவரம் வருது, போய் போட்டுட்டு வர்றது, பிரதோஷ காலம் போய் போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டேல்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஏற்றார மாதிரி டைம் கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சந்தி இல்லாமல் இருக்கா, அதன் மூலியமாக என்ன ஒரு பலன்கள் வரும்ன்றதை பார்த்து இன்றைய கோல்சார நிலைமையில் வந்து அதை தவிர வந்து தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்தை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 6/11/2023 12/11/2023 வரை உண்டான நாட்களுக்கு மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம். புத பகவான் உங்களுடைய ராசிநாதனை அஞ்சாம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர வந்து நான்காம் இடத்தின் அதிபதி, ராசியின் அதிபதியும் நான்காம் இடத்தின் அதிபதியுமான புத பகவான் பரிவர்த்தனை யோகம் வேற பெறுறார். நல்ல ஒரு ஏற்றம், புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான ஒரு காலமாக இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக வரும். என்ன சார் இது அஷ்டமத்து சனி நடக்கிறது இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லை. அஷ்டமத்து சனி இன்னொரு ஒரே மாதத்தில் நகர்ந்து போயிடப்படுறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா அவர் நகர்ந்து போகிறார்ன்றது ஒரு விஷயம். அதை தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் உங்களுடைய நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைகள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2nd 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். மத்தியானம் வரலும், 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு அவர் 3ஆம் இடம் போற 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்பு இருக்கும், நல்ல ஒரு அன்பு பரிமாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண பரிவர்த்தனை நல்லபடியாக இருக்கும், பண வருமானம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். அது வந்து 6ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குரு பகவானின் பார்வை வேறு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம், இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். பாட்டு பாடக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதுசாக வந்து அவளுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும் இந்த வாரத்தில். இதை தவிர பார்த்தேன்னா இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 9ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3 மணியிலிருந்து 11ஆம் தேதி மத்தியானம் ஒரு 2:30 வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு தாயினுடைய ஸ்தான அதிபதி, அவர் தாயின் காரகனும் போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரத்தில் அமையப்போகிறது. தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துக்கு எப்போ போகிறார்னா 11ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 13ஆம் தேதி மதியம் வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக வந்தாச்சு, கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். பணம் எந்த இடத்துல போட்டிங்கன்னாலும் அது 10 மடங்காக பெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் கலைத்துறையில் சேர்ந்தவர்கள், அது தவிர வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதை தவிர எழுத்து பணியில் இருக்கிறவா, கலைஞர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவெண்காடு போயிட்டு வாங்க. கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.